படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் மாநகர போக்குவரத்து பேருந்துகள் 1000 பேருந்துகளை முதற்கட்டமாக இயக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதல் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக 1000 பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து படிப்படியாக வழக்கமான 2200 பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதல் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக 1000 பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வழக்கமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அறுபது சதவீத பணிகள் தற்போது இயல்பு நிலைக்கு சென்னையில் திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாநகர போக்குவரத்து கழகம் 1000 பேருந்துகள் இயக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், பேருந்துகள் எல்லா வழித்தடங்களிலும் செல்வதற்கான ஏற்பாடுகள், முக்கியமான சாலைகள் இருக்கக்கூடிய தண்ணீர் அகற்றப்பட்டு விட்டதா? அவனே, தொடர்ச்சியாக தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு 320 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. சராசரியாக 2700 பேருந்துக்கும் மேலாக போக்குவரத்து துறையில தினசரி எம்டிசியின் சார்பில் இயக்கப்படுகிறது. அந்த வகையில இன்றைய தினத்தில் படிப்படியாக நிலைமை சீரடைந்து வரக்கூடிய நிலையில 1000 பேருந்துகளை இயக்க தற்போது போக்குவரத்து துறை இன்று முடிவு செய்திருக்கிறது. அதுவும் பயணிகளுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்துல அந்த தேவைக்கேற்ப பேருந்துகளை இயக்கும் தற்போது போக்குவரத்துறை எம்டிசியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சபையில தற்போது மழைநீர் தற்போதும் தேங்கி இருக்கிறதுனால சபையை செல்லக்கூடிய பாதைகளை மாற்று பாதையில அந்த பகுதியிலேயே வந்து மாற்று பாதைகள் ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய பட்சத்துல அங்கே வகையில தற்போது முடிவுகள் அந்தந்த ஓட்டுநர் தரப்புல இருந்து எடுக்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.